சுப்பிரமணியன் அப்படின்னாலே அது ஒரு என்ன பொருள்னா ஒரு வைதீக தெய்வம். சுப்பிரமணியம் அப்படிங்கிறது பிராமண தர்மத்தை போற்றுகிறவர், பிராமண தர்மத்தை பரப்புகிறவர் அப்படிங்கிற அடிப்படையில பொருள்படுது. அவர் எப்படி ஒரு குரத்தியை திருமணம் செய்து கொள்வார், அவர் எப்படி ஒரு தமிழ் கடவுளாக இருக்க முடியும்? குஷாணர் காலத்துல நினைச்ச அந்த நாணயங்கள்லாம் இருக்கு. அந்த நாணயத்துல மயில் மீது அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படம் பொறித்த அந்த நாணயம்லாம் வந்திருக்கு. இந்தியா முழுமைக்கும் முருக வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. இந்தியாங்கிற தேசம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? உங்களுக்கு வந்து ஒரு வெளிப்படை தன்மை வேணும். அதே மாதிரி இந்து மதம் என்ற மதம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது? சார், ஸ்கந்த புராணம் அப்படிங்கிறது இருக்கு சார். தயவுசெய்து இந்த 18 புராணங்கள் எழுதப்பட்டத அதுல ஒரு புராணம், 18 புராணத்துல ஸ்கந்த புராணம் என்பது ஒன்று. நீங்க புராணம், ஸ்கந்த புராணம் வந்து கடை சங்க காலத்துல, இறுதி கட்ட காலத்துல நிறைவேற்றப்பட்டது. அது வந்து சங்க இலக்கியங்கள்ல இடைச்சொருகளா வந்துருச்சுன்னு இன்னும் டிபேட் இருக்குது. நீங்க பரிபாடல் காலத்துல முருகன் யார் பக்கம் இருந்தாரு? இந்து மதம் ரொம்ப பழமையானதுன்னா தாய் வழி வந்து கொற்றவில் வழிபாடு வந்து குன்றிய பிறகு மகன் வழிபாடு, முருக வழிபாடு தான் தொடர்ந்தது. இது சிவனுக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. சாமியை வந்து பழிச்சு போட்டுருக்காங்க, இவ்வளவு வைரல் ஆகல. ஆனா முருகனை தொட்டவனே இந்த பூமியிலேயே இவ்வளவு வைரல் ஆகுது. ஏன்னா தமிழர் மெய்யியலோட, தமிழரோட உணர்வோடு உயிரோடு கலந்த ஒரு தெய்வம் என்னன்னா முருகன் தான். அவரும் வந்து ஒரு இந்து, நானும் ஒரு இந்து. அந்த முருகப்பெருமானும் இந்து மதத்தை சேர்ந்தவன் தான். முருகன் ஒருபோதும் இந்து கடவுள் இல்ல, செந்தில்நாதன் ஒருபோதும் இந்து அல்ல. நான் தமிழன், முருகன் வந்து தமிழ் கடவுள். ஆதன் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய மோதி விளையாட்டு நிகழ்ச்சியினுடைய அடிப்படை கரு என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சிறிய முன்னோட்ட காட்சி மூலமாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் சமூக வலைதளங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் பெயர் முருகன். ஆம், கந்த சஷ்டி கவசத்தையும் அதில் அடங்கியிருக்கும் பாடல்களையும் பற்றி விவரிப்பதாக சொல்லி ஒரு யூடியூப் சேனல் காணொலி ஒன்றினை பதிவேற்றம் செய்திருந்தனர். அந்த பதிவில் முருகனையும் இந்து மதத்தையும் வன்மத்தோடு கொச்சைப்படுத்தி உள்ளனர் என்று குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் மீது இந்து மத ஆதரவாளர்கள் பலர் தொடர்ந்து குற்றச்சாட்டையும் கண்டனத்தையும் பதிவு செய்து வருகின்றனர். மேலும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தரப்பிலிருந்தும் முயற்சிகள் எடுக்கப்பட்டது. அதன் காரணமாக அந்த குழுவினர் மீது தற்போது வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக திராவிட அமைப்புகள் தொடர்ந்து இந்து மத கடவுளர்களை விமர்சனம் செய்கிறார்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைத்து சமூக வலைதளங்களில் வலதுசாரி சிந்தனையாளர்கள், இந்து மத ஆதரவாளர்கள் அதிகம் பேசியும் எழுதியும் வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தியதற்கு கண்டனங்கள் ஒருபுறம் வந்தாலும் முருகனை இந்து மத கடவுள் என்று சொல்லக்கூடாது என்று ஒரு தரப்பு வெகுண்டெழ துவங்கியுள்ளது. ஆம், இந்து மத புராணங்களை பற்றி தொடர்ந்து பேசி வந்த அக்குழுவினர் அதை செய்யாமல் எதற்கு தமிழ் கடவுள் முருகனை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் தரப்பு வாதமாக உள்ளது. இங்குதான் மேற்கொண்டு சிக்கல் கூடுகிறது. முருகனை இந்து மத கடவுள் என்று ஒரு சாராரும், இல்லை இல்லை, முருகன் தமிழ் கடவுள் என்று ஒரு சாராரும் எதிர்வாதங்களை முன்வைத்த வண்ணம் உள்ளனர். எனில் முருகன் யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி நம்முள் இயல்பாக எழுகிறது. இந்து மதத்திற்குள் வைத்து முருகனை ஏன் பார்ப்பதில்லை, வரலாறு என்னதான் சொல்கிறது என்று பலவித வினாக்களுக்கு நம்மை இட்டு செல்கிறது இந்த சிக்கல். எனில் விவாதத்தை ஏற்படுத்திருக்கக்கூடிய இந்த சிக்கலை முன்வைத்து சில முக்கிய வினாக்களை முன்வைக்கிறது இன்றைய மோதி விளையாடு. முருகன் இந்து மத கடவுள் என்றால் வடமொழியில் முருகனை பற்றிய சான்றுகள் உண்டா? முருகன் இந்து கடவுள் அல்ல, தமிழ் கடவுள் என்று சொல்வது சரிதானா? இந்து என்றாலே தமிழும் உள்ளடக்கம்தான் என்ற வாதம் சரியா? முருகனை ஆரியமயப்படுத்தி விட்டனர் என்பதற்கு சான்றுகள் உண்டா? முருகனின் உண்மையான அடையாளங்கள் மறைக்கப்பட்டதா?
தமிழ் கடவுள் முருகன் என்றால் இஸ்லாமியரும் கிறித்தவரும் முருகனை வழிபடுவார்களா என்று இன்னும் எழும் பல கேள்விகளுக்கு விடை தேடி தீர்வை நோக்கி பயணிக்கிறது இன்றைய மோதி விளையாடு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கறத இந்த முன்னோட்ட காட்சியில நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். இன்று சமீபத்தில் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமான சர்ச்சைக்குள்ளான ஒரு விவாதத்தை உருவாக்கிக்கூடிய விஷயம்தான், அடிப்படையில சொல்லணும்னா வழிபடக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய முருகன் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் சொல்லணும். நம்ம முன்னோட்ட காட்சியில நம்ம பார்த்தோம். சோ அதை அடிப்படையா வச்சு பார்க்கின்ற போது அதை குறித்தான விவாதத்தை உருவாக்கணும் நம்ம நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்குள்ள போகிற போது முருகன் எங்களுக்குத்தான் சொந்தம் அல்ல அல்ல முருகன் எங்களுக்குத்தான் சொந்தம் அப்படின்னு இரண்டு தரப்பினர் பேசுது நம்மளால பார்க்க முடிஞ்சுது. சோ அந்த அடிப்படையில முருகன் யாருக்குத்தான் சொந்தம் அப்படிங்கிற தலைப்பை எடுத்து அதை பற்றி பேசுவதற்காக இரண்டு தரப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஒருவர் வலதுசாரி சிந்தனையாளர், தெய்வங்களை பற்றி பல விஷயங்களை பேசியும் எழுதியும் வரக்கூடியவர், விமர்சகர் என்று அறியப்படக்கூடிய மறையக்கூடிய திரு ராம சுப்பிரமணியம் வந்திருக்கிறார். அவரை நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் அருள்மொழிதன். நன்றி. அதே போல வீரத்தமிழர் முன்னணியின் சார்பாக முருகன் இந்துவே அல்ல, முருகன் வந்து தமிழ் கடவுள் தான், தமிழர்கள் வேறு இந்துக்கள் வேறு அப்படின்னு பகுத்து பேசக்கூடிய மறையக்கூடிய வீரத்தமிழர் முன்னணியை சேர்ந்த திரு து செந்தில் நாதன் அவர்கள் வந்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலும் அந்த அமைப்பு இருக்கிறது. வணக்கம் செந்தில் நாதன். வணக்கம். 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 இரண்டு பேரையும் எங்களுடைய மோதி விளையாட நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல தொடக்க சுற்று கருத்தை ரொம்ப சுருக்கமாக வாங்கிட்டு அதன் பிறகு நம்முடைய விவாத தலைப்புக்குள்ள போகலாம். என்னுடைய தொடக்க சுற்று கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கந்த சஷ்டி கவசத்தை ஒரு குறிப்பிட்ட குழுவினர், ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனலை சேர்ந்தவங்க, சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்கள் விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே தற்போது வைரலா போயிட்டு இருக்கு. ஆனா அதை எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், உதாரணத்துக்கு ராமசுப்ரமணியாவும் எதிர்க்கிறாங்க, செந்தநாதன் அவர்களும் நீங்க எதிர்க்கிறீங்க, ஆனா எப்படி எதிர்க்கிறீங்க அப்படிங்கறதா இங்க ரொம்ப வேறுபாடா இருக்கு. சோ முதல்ல திரு ராமசுப்ரமணியம் சார், உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்க எப்படி பதிவு செய்ய விரும்புறீங்க, உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன? தமிழகத்துல இப்ப வர வர இந்த இந்து மத துவேஷங்கிறது ரொம்ப அதிகமாப்படுது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்னைக்கு இந்த கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல கந்த சஷ்டி கவசத்தை பத்தி அவ்வளவு படுமோசமாக சித்தரித்திருக்கிறார்கள். இது ரொம்ப கடுமையான செயல்பாடு, இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதை அந்த யூடியூப் சேனலையே கேன்சல் பண்ணணும், அதுக்கு கொடுத்த பர்மிஷனை கேன்சல் பண்ணணும். இரண்டாவதாக யார் பேசுறாங்களோ அவங்க மீது கடுமையா அரெஸ்ட் பண்ணி அவங்க மேல நீதிக்கு முன்னாடி நிறுத்தணும், நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கறதா என்னோட இது. இன்னும் ஒரு ஒரே சின்ன செய்தி என்னன்னா, உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்னு இருக்கு, கண் இருக்கு, அது அந்த கந்த சஷ்டி கவசத்தை பாத்தீங்கன்னா தலையில இருந்து முகத்துல இருந்து கன்னத்துல இருந்து பல்லுல இருந்து வாயில இருந்து நாக்குல இருந்து ஒரு ஒரு அங்கமாக குறிப்பிட்டு இதெல்லாம் காக்க காக்க காக்கன்னு வருது. அப்படிப்பட்ட அந்த காக்கும் கடவுளாகி அந்த முருகப் பெருமானை வேண்டும் பொழுது அதனால நிறைய பேருக்கு பலன் கேட்டிருக்கு. அதுல என்னன்னா, இந்த பால தேவராயர் அப்படிங்கிறவர் அவர் என்ன சொல்றாரு, ஒரு நாளைக்கு காக்கும் நல்ல குளித்து விட்டு தெய்வீக தன்மையோட 36 தடவை இதை ஓதினால் உங்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும். பாலதேவராயன் பகிர்ந்தது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இளம் முலை மாறுற சிவவேல் காக்கங்கிற மாதிரி அதை வந்து கொச்சப்படுத்துறது. அதாவது ஒரு பெண்ணினுடைய இந்த முக்கிய உறுப்பு, அந்த உறுப்பு அது நம்ம அம்மாட்டேந்து அந்த அதன் மூலமா தான் நாம பால குடிச்சு நாம உயிரோட இருந்துட்டு இருக்கோம். அதே போல நம்முடைய மனைவி இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் இருக்கின்றது. பிகாஸ் அது 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 அதனுடைய பயன் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே ஒரு உயிர் காக்கும் ஒரு ஸ்தானம் அது. அந்த அதை பத்தி இவ்வளவு கடுமையாக பேசுறது அப்படின்னு சொன்னா நான் கேக்குறேன். இது கூட வருது, குதத்தை காக்க, வட்ட குதத்தை வடிவேல் காக்க, பனைத்துடை இரண்டும் பருவேல் காக்க அப்படி எல்லாம் வருது. அப்ப அந்த உங்களுடைய அந்த குதத்தா இல்ல சரியா இல்ல அப்படின்னு சொன்னா உங்களால என்ன செய்ய முடியும், மதம் மலமே போகலன்னா என்ன ஆகும்? அதே போல யூரினரி ஆர்கன் இருக்கேன், உங்களால வந்து யூரின் பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இடத்துல எவ்வளவு நீங்க கஷ்டப்படுவீங்க, கண்ணு தெரியாம போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சோ கவசம் அப்படிங்கறது ஒரு இலக்கண அடிப்படையில பாடப்பட்டது, அதனாலதான் அதை பாடிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க சார். அது அடிப்படையாக கவசங்கிறது ஒரு ஒரு இடத்தையும் ஒரு ஒரு பகுதியும் காக்க காக்கன்னு அதை சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து உண்மையான பக்தியோட பாடும் பொழுது அது வந்து நல்ல பலன்களை தரும். இது வந்து காலங்காலமாக அதை வந்து பாடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான தெய்வீக பாடலை கொச்சைப்படுத்தி பேசுறதுங்கிறது
நிச்சயமாக அது கண்டனத்துக்குரியது. அந்த யூடியூப் சேனல்ல மறுபடியும் நான் சொல்றேன், அந்த யூடியூப் சேனல்ல வெறும் கேஸ் ஒன்று பதிஞ்சா போறாது. அந்த யூடியூப் சேனல்ல நிறுத்த வேண்டும். யார் அப்படி எல்லாம் பேசினார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாக அரஸ்ட் செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நிச்சயமா உங்களுடைய முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு செந்தில்நாதன், நீங்க பாத்தீங்கன்னா வீரத்தமிழர் முன்னணி வச்சிருக்கிறீங்க, திருமுருக பெருவிழான்னு எடுத்திருக்கிறீங்க, முருகனை முப்பாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் நாம் தமிழர் கட்சி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா முருகரை வந்து இப்படி கொச்சையா பேசிருக்கிறாங்க, ஆனா உங்கள்ட்ட இருந்து வலிமையான எதிர்ப்புகள் வந்தது போல தெரியல. அப்படியே எதிர்ப்புகள் வந்தாலும் நீங்க வந்து முருகனை தான் திட்டுறாங்க, கந்தசஷ்டி கவசத்தை திட்டினா கூட பரவாயில்லங்க எங்களுக்கு அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுக்கிற மாதிரி தெரியுது. உங்க ஸ்டாண்ட், உங்க நிலைப்பாடு என்ன இதுல? இல்ல இல்ல, நாங்க வந்து இந்த கருப்பர் கூட்டத்தை மிக கடுமையா கண்டித்து நம்ம பேசியிருக்கிறோம், நம்ம அறிக்கை கொடுத்துருக்குறோம். அது இல்லாம தமிழம் என்ற ஒரு வலைவலியை வச்சு அதுல வந்து கண்டன பதிவுகள் பண்ணியிருக்கிறோம். அடுத்தடுத்த நடவடிக்கையில நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம். சரி, நான் இந்த தேர்தல வந்து ஐயா ராமசுப்பிரமணியம் ஐயா சொல்றதுதான் நானும் ஒத்துக்கிறேன். அந்த கருப்பர் கூட்டம் என்ற அடிப்படைவாத அந்த இது வந்து யூடியூப் சேனல் வந்து முற்றுமுழுதாக முடக்கப்பட வேண்டும். இது மாதிரியான சிந்தனைகள், அதாவது இப்ப ஐயா சொன்னதுல எல்லாத்துலயுமே நான் உடன்படுறேன். ஒரே ஒண்ணுதான், முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படிங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. தமிழ் கடவுள் தமிழர் இறையாண்மை விளிமைய எங்கள் மீது தாக்குதல் தொடுக்கின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் அது இந்த தமிழ் மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறோம். அதனால அந்த அந்த யூடியூப் சேனலோட பின்புலங்கள், அது அது யாரு நடத்துறா, அது மாதிரி தேடுதல் போகும் பொழுது அதை நடத்துறவங்களுக்கு நம்ம கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இது அதுல நம்ம எச்சரிக்கையும் விட்டுருக்கோம், இனி இது மாதிரி தொடர்ந்தால் நாங்கள் வந்து சும்மா பேசிட்டு இருக்க மாட்டோம், எங்களோட செயல்பாடுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வீரத்தமிழர் முன்னணி சார்பா நம்ம அறிக்கையும் விட்டுருக்கோம். அதனால பெரியாரே சொல்லியிருக்கிறாரு, உன் உடலில் வந்து எந்த ஒரு பாகமும் எதுவும் உயர்ந்துச்சும் இல்லை, ஒன்னு தாழ்ச்சியும் இல்லை, உடலில் அனைத்து பாகங்களும் உயிர்களை இயக்கக்கூடிய பாகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிடர் கழகம் தான் பெரியாரோட கொள்கையிலிருந்து திராவிடர் கழகம் போயிடுச்சு, ரொம்ப தூரம் லாபகர கொள்கைக்கு போயிடுச்சு. அதனால பெரியார் சொன்னதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற கருத்துலையும் இது மாதிரியான இனி தொடர்ந்தால் வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கறதையும் வீரத்தமிழர் முன்னணி சார்பா பதிவு பண்ணிருக்கோம். நிச்சயமா இந்த ரெண்டு பேரோட தொடக்க சுற்று கருத்துல இருந்தும் என்னால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. என்ன அப்படின்னா, திரு ராமசுப்பிரமணியன் அவர்கள் முருகனை கடவுளாக வழிபடக்கூடிய முருகன் அவர்களை, முருகனை நீங்க வந்து இந்து கடவுள் அப்படின்னு சொல்றீங்க, செந்தில்நாதன் ஐயா அவர்கள் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப நான் வந்து ஒரு டெபினேஷனுக்கு நான் ஒரு இந்த விவாதத்தினுடைய கருப்பொருளை சுருக்கிறேன். முருகன் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத, அப்ப இந்துவா அல்ல தமிழரா அப்படிங்கிற ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கிறாங்க, அது உருவாகி இருக்கிறது அப்படின்னா என்னுடைய முதற்கட்ட கேள்வி, முருகன் அப்படின்னாலே அழகன் அப்படிங்கிறதா பொருள்படுது அப்படிங்கிற தமிழ் மொழியும் சொல்லுது. ராமசுப்பிரமணியன் சார்ட்ட கேட்கணும், முருகன் அப்படிங்கிறவரை நீங்க இயற்கை கடந்த ஒரு இறைவனாக பார்க்கிறீங்களா, இல்லை வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவனாக பார்க்கிறீங்களா, உங்களுடைய கருத்து என்ன, உங்க பார்வை என்ன? முருகன்ங்கிறது நாம வந்து ஒரு தமிழன்கிற தமிழர்கள் யாரு, நீங்க வந்து முதல்ல இந்தியனா இல்லையா, நீங்களும் தமிழன் நானும் தமிழன், நான் இந்த தமிழ்நாட்டில தான் பிறந்தவன், நான் பேசக்கூடிய மொழி என்பது தமிழ். ஆகவே நான் தமிழன், நீங்கள் தமிழர், திரு நண்பர் திரு செந்தில்நாதன் அவர்களும் தமிழர் தான். ஆகவே இதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. நாம அடுத்ததா போவோம், நாம இந்தியர்களா இல்லையா, இந்த நாட்டிலே வாழ்கின்றவர்கள் இந்தியர்கள், இந்த நாடுதான் நம்ம சொந்த நாடு, இந்த நாடு பாரத நாடு, நம்முடைய நாடு. இதுல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் வழிபடுகின்ற தெய்வம் என்பது இந்த முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுக்கு பல பேர் உண்டு. அதுல ஒண்ணு பேர் என்னன்னா சுப்பிரமணியன். இப்படி இப்ப என் பேர் எடுத்துங்க, ராமசுப்பிரமணியன். சுப்பிரமணியன் அப்படின்னாலே அது ஒரு என்ன பொருள்னா, ஒரு வைதீக தெய்வம், அதாவது வேதத்திலே சொல்லப்படுகின்ற தெய்வமாக இருக்கின்றது. சுப்பிரமணியாய நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு வருகின்றது. ஆக கண்டிப்பாங்க ஐயா, அதை பற்றி கூட திரு சுகிசி கண்டிப்பாங்க ஐயா ஏற்றுக்கிறேன். அதை பற்றி கூட சுகிசிவம் ஐயா ஒரு இடத்துல பேசுறாங்க, நீங்களே பார்த்திருப்பீங்க. சுப்பிரமணியம் அப்படிங்கிறது பிராமண தர்மத்தை போற்றுகிறவர், பிராமண தர்மத்தை பரப்புகிறவர் அப்படிங்கிற அடிப்படையில பொருள்படுது. அவர் எப்படி ஒரு குரத்தியை திருமணம் செய்து கொள்வார், அவர் எப்படி ஒரு தமிழ் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு வினாவை எழுப்புறாரு. அப்படி என்றால் தமிழ் கடவுள் முருகனுக்கும் சுப்பிரமணியத்துக்கும் வேறுபாடு இருக்குதுன்னு அர்த்தம்.
அது சுகி சுப்பிரமணியம் இந்த சுகி சிவம் அவர் வந்து பேசும்பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு விளக்கமும் சொன்னார். இது மாதிரி சில இதெல்லாம் புத்தகங்கள்லாம் படிச்சேன், இது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்குங்கிற மாதிரி கொண்டு போயிட்டார் அவரு. அதனால அவர் வந்து முடிவாக அவன் தமிழுக்கும் தமிழ் கடவுள் தான், அதனால எப்படி அவன் வந்து இந்து கடவுளாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஃபைனாலிட்டி கொடுக்கவே இல்லை. அவர் கொடுத்தாருனா அவருக்கு அது பற்றி புரிதல் இல்லைன்னு அர்த்தம். நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன், அப்படிலாம் அவர் பேசல. பின்னாடி கடுமையாக அவருக்கு விமர்சனம் வந்த போது அவர் என்ன சொன்னார்னா, இது மாதிரி சில இதெல்லாம் இருக்கின்றது அப்படிங்கறத நான் மேற்கோள் காட்டினேன் அல்லாது அவருக்கு வள்ளி திருமணம் செய்து கொண்டது அப்படிங்கறதும் அல்லது அவர் வந்து பிராமணர்களை பத்தி யார் சொன்ன பிராமணர்களை பத்தி தான் இதெல்லாம் உண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. நான் சொன்னேன்னு வேதத்துல இருக்கிறதுன்னு வேதத்துல அதை பத்தி மென்ஷன் பண்ணி நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்வேன்னா, நான் எங்கெங்க இருக்கு வடநாட்டுல எங்கெல்லாம் பேர் இருக்கு, இது வந்து இந்தியா முழுக்கலுமே இருக்கக்கூடிய பெயர் தான். குப்தர் காலத்துல இந்தியா முழுக்கவே வந்து அதிகமான முருகன் கோயில் இருக்குன்னு உங்களால நிறுவ முடியுமா? ஏ சார், உங்களுக்கு நீங்க பக்கத்தாப்புல இதுக்கு போங்க சார், கர்நாடகாக்கு போங்க சார், அங்க சுப்பிரமணியான ஒரு ஊரே இருக்கு சார், அங்க அந்த தென்னிந்தியா போய் தென்னிந்தியா விட்டுருவோம், வட இந்தியாவில் வட இந்தியா. இப்ப நான் குப்தர் காலத்திலேயே போனேன்னா அங்க இருந்த ரெண்டு மூணு ராஜாக்கள் அவங்க எல்லாம் அந்த ஏன் குஷானர் காலத்துல கிடைச்ச அந்த நாணயங்கள்லாம் இருக்கு. அந்த நாணயத்துல முருகப்பெருமான் மயில் மீர் அமர்ந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படம் பொறித்த அந்த நாணயம் எல்லாம் வந்திருக்கு. என்ன, நான் பழங்காலத்தை பத்தி பேசுறேன். ஆகவே இப்ப ஒண்டி அர்த்தம் இல்ல. அதே மாதிரி மௌரிய காலத்துல மௌரியா மௌரியம்னா என்ன, இப்ப நீங்க எடுத்துனீங்கன்னா இப்ப மாயவரம் பேருக்கு மயூரம் மயூரநாதர் மயூரம்னா சம்ஸ்கிருதத்துல மயூரம்னா மயில்னு பேரு. அந்த மௌரியர் காலத்துல கூட நிறைய பேர் இருந்திருக்காங்க. குப்தர் காலத்துல குமாரகுப்தர்னு ஒரு ராஜா இருந்திருக்கான், அவன் பேர் என்ன குமாரகுப்தர், உங்களுக்கு தெரியும் குமரன் குமரன். ஆமா, அதே மாதிரி ஸ்கந்த குப்தர், அப்ப கந்தன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஸ்கந்தன் அவனுக்கு பேரு, ஸ்கந்த புராணம்னு இருக்கு, அந்த ஸ்கந்த குப்தர் அப்படின்னு நான் பழைய விஷயத்தையே சொல்றேன். அப்புறம் உங்களுக்கு இப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் என்னன்னா, இங்க சிக்கந்தர்னு நீங்க நார்த்ல தான் நிறைய பேர் பாத்திருப்பீங்க, சிக்கந்தர் இல்லையா, அந்த சிக்கந்தர் அது வந்து ஸ்கந்தர். சோ இதெல்லாம் சிக்கந்தராய இருக்கு, மறு அங்க சிக்கந்தர்னு சொல்றாங்க சார், இந்த ஸ்கந்தராய சிக்கந்தர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போறது நிறைய சொல்லலாம், நீங்க நினைச்சுக்க வேண்டாம். அதாவது கர்நாடகால ஒண்டிதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து நம்முடைய சுப்பிரமணியங்கிற பேரு ரொம்ப சர்வசாதாரணம் கூடிய ஆந்திர பிரதேஷ், இப்படி மகாராஷ்டிரால இந்த பேர்லாம் உண்டு. ஆகவே இந்த சுப்பிரமணியன் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து எடுத்துட்டு போனேன்னு இந்தியா முழுக்கன இருக்கக்கூடியதான், இந்து கடவுள் தான் முருகப்பெருமான், அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. நான் அதான் சொன்னேன், சுப்பிரமணியன் என் பேர்லயே இருக்கிறதே அதுதான் அர்த்தம் அப்படின்னு சொன்னேன். வைத்திய தெய்வம் அப்படிங்கறது பேரு, அதனால கிடையாது வைதிக தெய்வம், அதாவது இந்த நாடே வைதிக நாடுங்கிறதுதான் பேரு. செந்தில்நாதன் நீங்க பாத்துருப்பீங்க, அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்தியா முழுக்கவே ஏன் இந்தியர்கள் ஆண்ட மன்னர்களுடைய பெயர்கள் எல்லாம் அவர் ஐயா குறிப்பிட்டு, இவர்கள்லாம் பாத்தீங்களா கந்தனையோ அல்லது முருகனையோ குறிப்பிடக்கூடிய பெயர்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, நாணயங்கள் இருக்கு. அப்ப எப்படிங்க நீங்க தமிழ் கடவுள்னு சொல்லிருக்கீங்க, அவர் வந்து இந்தியர்களுக்கான இந்துக்களுக்கான கடவுளுங்க அப்படிங்கிறாரு, அதற்கு உங்களுடைய எதிர்வாதம் என்ன? அதே போல முருகனை வந்து வாழ்ந்து மறந்த தலைவனாக பார்க்கிறீர்களா அல்லது இறைவனாக பார்க்கிறீங்களா, உங்களுடைய பதில் என்ன? அதாவது இந்தியா முழுமைக்கும் முருக வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ரைட்டு. இந்தியா என்கிற தேசம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, அதுல ஒரு உங்களுக்கு வந்து ஒரு வெளிப்படை தன்மை வேணும். அதே மாதிரி இந்து மதம் என்ற மதம் எப்பொழுது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு தெளிவு வேணும். அதே மாதிரி முருக வணக்கம் வந்து எந்த காலத்தில் தொடங்கி எந்த காலத்தில் வரலையும் வந்து எது எது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கம் வேணும். நீங்க இந்தியாங்கிற ஒரு கட்டமைப்பு, இந்து என்ற சொல்லாடல் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா 1801 அதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து வெள்ளையர்களை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்த மருது சகோதரர்கள் வந்து தூக்கிட்டப்படுகிறாங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து
சார் வில்லியம் ஜோன்ஸ் வந்து ஒரு அமைப்பு ரீதியான சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போ அமைப்பு ரீதியான சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டிய அவசியத்தின் பேர்ல யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யாரெல்லாம் பார்சி இனத்தவர்கள் இல்லையோ, அவர் முருகன் பற்றிய எந்த குறிப்பும் இல்லை. அதே மாதிரி அந்த இந்து மதத்திற்கான வேதத்தை அடிப்படையாக கொண்டு இந்து மதத்தின் புனித நூல்னு இவங்களே சொல்லிக்கிற பகவத்கீதையில முருகனை பற்றியோ சிவனை பற்றியோ எந்த குறிப்பும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது முருகன் மட்டும் எப்படி இந்து கடவுள் ஆகுவாரு? நீங்க முருகனை பார்க்கணும்னா ஒரு ஒரு கதையை ஒரு வரலாறை படிக்கணும்னா ஒரு ஒரு படத்தோட முழுமையான அம்சத்தை தெரிஞ்சுக்கணும்னா இடைவேளையில உட்கார்ந்துட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இடைவேளையில வர்றவங்க பாதிக்கப்புறம் வந்து கதாநாயகன் வில்லனை கொல்ற கட்டம் இருக்கும். அப்போ கதாநாயகனை வந்து தவறாகவும் வில்லனை வந்து ஹீரோவாகவும் பார்க்கலாம். ஆனா தமிழர் சமுதாயம் வரலாறுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 18,000 ஆண்டுகள் குமரி நிலத்திலிருந்து நீங்க தொடங்கணும். குமரி நிலத்துல முதலாம் தமிழ் சங்கத்தை நிறுவி அந்த முதலாம் தமிழ் சங்கத்தின் முன்னவர்களா வீட்டிருந்தவங்க சிவனும் அகத்தியனும் தொல்காப்பியனும் முருகனும் வீட்டிருந்திருக்கிறாங்கன்னு குறிப்பு இருக்கு. இறையனார் அகப்பொருள் இருக்கு. அதன் பிறகு இரண்டாம் தமிழ் சங்கத்துல இரண்டாம் தமிழ் சங்கம் தவாடபுரத்துல நிறுவும் பொழுது அங்க அந்த தமிழ் சங்கத்துல நிறைவேற்றப்பட்ட பாடல் அரங்கேற்ற சங்க பலகையில நிறைவேற்றப்பட்ட பாடல் வந்து பரிபாடல். பரிபாடல் வந்து 70 பாடல்கள்ல கிட்டத்தட்ட 31 பாடல்கள் முருக வணக்கத்தை பத்தி மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்குது. இல்ல இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்து மதத்தை வட இந்தியாங்கிற ஒரு நாடு நீங்க வந்து ஆரியர்களோட வருகை எப்பன்னு பாக்கணும். ஆரியர்கள் வந்து இங்க வந்தவங்க, ஆரியர்கள் இன்று வந்து இங்க வந்தவங்கன்னு நம்ம சொல்லல, ஆரியர்களுக்கான இலக்கணத்தை வகுத்த மேக்ஸ் முல்லர் வந்து ஆரியர்களின் இடப்பெயர்வு வந்து ஜெர்மனி நாட்டிலிருந்து வந்தவர்கள். மேக்ஸ் முல்லர் அவர் புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. இன்னொன்னு பாலகங்காதர திலகர் என்ன சொல்றாருன்னா ஆரியர்களோட சொந்த பூமி வந்து இந்தியா கிடையாது. சுமார் 2,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அட்லாண்டிக் பிரதேசத்திலிருந்து மத்திய தரைக்கடல் வழியாக கைபர் போலான் கலவாய்க்கு வந்தாங்க அப்படின்னு இருக்காங்க. இதை தாண்டி தொல்லாய்வு நிபுணர்கள் சொல்றது என்னன்னா தென் துருக்கி இப்போதைக்கு துருக்கின்னு சொல்றோம்ல, தென் துருக்கில வந்து அனட்டோரியா அப்படிங்கிற ஒரு மாகாணம் இருக்கு. அந்த மாகாணத்திலிருந்து இடம்பெயர்வாக வந்து பாரசீகம் வழியாக கைபர் போலன் கணவாய் வழியாக வந்ததுதான். நீங்க ஆரியர்கள் இந்தியாவை தொடும் பொழுது சிந்து சமவெளி நாகரிகம் வந்து சிதைவுற ஆரம்பிச்சிருச்சு. சரிதான். அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவரோட இலக்கியங்கள்லயோ அவருடைய செப்பேடுகள்லயோ நாணயங்கள்லயோ முருகனை வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக பார்க்கப்படலையா அப்படின்னு ஐயா கேள்வி எழுப்புறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் யாருடைய நாகரிகம் அதை நீங்க கேட்கணும். சிந்து சமவெளி நாகரிகம் தமிழரின் நாகரிகம் என்று தற்போது நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது. இலக்கிய ஆய்வாளர்கள், தொல்லாய்வாளர்கள், ஜியாலஜிஸ்ட், அதே மாதிரி தொல்பொருள் ஆய்வாளர்கள் எல்லாம் இன்னைக்கு வரையறை கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளியில முருக வழிபாடு பற்றிய ஞானம் இருக்குது. சரி, இப்ப நீங்க எப்படியாக நீங்க வந்து தமிழ் கடவுள் தான் முருகன் அப்படின்னு உலகத்துல எங்கேயுமே பாத்தீங்கன்னா ஒரு முழுக்கென்று ஒரு கடவுளை வந்து வைத்து வழிபட்டதாக வரலாறு அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். அப்ப நீங்க எப்படி தமிழ் கடவுள் தான் முருகன்றதை எப்படி நீங்க நிறுவுறீங்க? அதுதான் எல்லா சமயங்களை சாராத தமிழர்களுக்கான உள்ள சிறப்பு. நீங்க வந்து சமய தோன்றி சமயத்துக்கு கடவுளாக இருந்தவங்க தான். இப்ப கிறிஸ்தவ சமயத்திற்கு அவர் இயேசுநாதரை அவரை தொடர்கிறது, இஸ்லாமிய சமயத்திற்கு அவரு நபிகளை தொடர்கிறாங்க. ஆனால் தமிழர் வாழ்வியல்ல சமயம் என்றது ஒன்று இல்லை, இயற்கை வழிபாடா இருந்தது. இயற்கை வழிபாடு காலப்போக்கில வளர்ச்சி பெற்று முன்னோர் வழிபாடு நலுகன் வழிபாடா வந்தது. ஒரு குலத்தின் தலைவனை வழிபடுவது எங்கள் மரபு, தமிழர்களோட மரபு. அந்த மரபுலதான் தமிழன் வந்து வேட்டை சமூகமா இருந்த காலத்துல இருந்து முருகனை வணங்குறான். வேட்டை சமூகமா இருந்த முருகனை தன் தலைவனா ஏற்று வேட்டை குறிஞ்சி நிலம்தான் நாளடைவில் சிதைவுற்று முல்லை நிலமாகிறது, மருத நிலமாகுது, பாலை நிலமாகுது, நெய்தல் நிலமாகுது. அப்போ முருக வணக்கம் குறிஞ்சியில் தொடங்கியதா மட்டுமே நாங்கள் குறிஞ்சி தந்த தலைவன், தலைநிலம் தந்த தலைவன், தமிழர் இறை முருகன் நம்ம கொண்டாடுறோம். அதனால முருகன் வந்து இந்த ஆகாசத்தை பிச்சுக்கிட்டு
கூரையை பிச்சுக்கிட்டு போட்டுற முருகனா நாங்க பாக்கல, எங்க குல முன்னோனா நாங்க பாக்குறோம், எங்க குடி முன்னோனா நாங்க பாக்குறோம். சரி, அப்ப முருகனை வந்து சொந்தம் கொண்டாட வேண்டியது தமிழர்கள் மட்டும்தான் சொல்ல வரீங்க இல்லையா? அவனுடைய வாத்தை அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல இல்ல, இப்போ நான் முருகனை யாரு வேண்டாம் சொந்தம் கொண்டாடுங்க, ஆனா உரிமை கொண்டாடாதீங்க. முருகன் தமிழ் கடவுள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் சொந்தம் கொண்டாடுங்கள், அதுதான் என்னோட கேள்வி. நீங்க கும்பிடுங்க, யாரு வேணாலும் கும்பிடுங்க. உங்களை முதல்கிட்ட கருத்தா எடுத்துக்கிறேன் ராமசுப்ரமணியம் சார். இப்ப அவர் சொல்றாரு இந்துக்கள் அப்படிங்கிற வார்த்தையோ அல்லது இந்து அப்படிங்கிறதோ வெள்ளைக்காரன் வந்து கொடுத்தது தானே. முக்கியமா பாத்தீங்கன்னா தெய்வத்தின் குரல்லையே மகாபெரியர் வந்து சொல்லியிருப்பாரு, வெள்ளைக்காரன் வந்து நம்மளை இந்து என்று சொன்னாலும் சொன்னா நம்ம வந்து தப்பிச்சோம் அப்படிங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. அதை நீங்களே படத்துல சொல்லியிருக்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க. அப்படி இந்துன்னு வடிவமைச்சதன் காரணமாகத்தான் முருகனை தான் கொண்டு இருக்காங்க. ஆனா முருகன் அப்படிங்கிறவரு தமிழர்களுக்கான தமிழ் மொழிக்கான தமிழ் கடவுள் புரிஞ்சுநல தலைவன் அவர் சொல்றாரு. இதற்கான சான்றுகள் பரிபாடல இருந்து தொல்காப்பியத்துல இருந்து அவர் எடுத்து வைக்கிறாரு. உங்களால அதுக்கான சான்றுகள் சொல்ல முடியுமா? சரி, நான் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, முதல்ல நண்பர் அவர் ஹிந்து மதத்தை பத்தி பேசுறத பத்தி நான் ரொம்ப தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாயின் இந்த நாட்டை பத்தி பேசும்பொழுது, அதே போல பாரதியார் பாடுறாரு வடக்கில இருக்கக்கூடிய அந்த இமயமலையிலிருந்து குமரி வரைக்கும் எல்லாம் இந்துஸ்தானம் தான், இந்துஸ்தானம் இது அப்படின்னு அவர் பாடுகின்றார். நான் வந்து இந்த ஆரிய அந்த கைபர் கணவாய் கதையெல்லாம் அதெல்லாம் அந்த மித் ஆஃப் ஆரியன் இன்வேஷன் அப்படிங்கறதுலாம் நிறைய புத்தகத்துல வந்தாச்சு. அதனால அது கூட நான் போய் விரும்புறேன். அதுக்குள்ள அது வந்து தனி டிபேட், அது ஆரியனா அது, அதனால அது வந்து தட் ஹஸ் பீன் வெரி ப்ரூவ்டு வெரி கிளியர்லி. அதனால இந்த ஆரியன் இன்வேஷன் இட் இஸ் அ மித், தட் ஹஸ் பீன் பஸ்டட். அதனால தட் இஸ் ஒன் பாயிண்ட். அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட், நீங்க எங்க இருக்கு எவிடன்ஸ், எங்க இருக்கு நம்ம தமிழ் கடவுள் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா, இந்து கடவுளுக்கு எங்க எவிடன்ஸ் கேக்குறாரு? எஸ் எவிடன்ஸ் இருக்குங்கிற, இல்ல இல்ல இல்ல, அதான் நானே சொல்றேன் சார். தமிழ் அவன் முருகப்பெருமான் அவன் தமிழ்லயே அவனை பத்தி அழகாக பாடி இருக்கிறார்கள். எங்க அவர் எவிடன்ஸ் இருக்கு, ஏதாவது இதுல முன்னாடி இருக்கா அதுல இருக்கான்னு கேட்கும்போது நான் சிலதெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ராமாயணத்தை நீங்க எடுத்துங்க, அது எப்ப நடந்தது? திரேதாயுகத்தில் நடந்தது. அப்ப விஸ்வாமித்ரர் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அந்த குமரன் பிறந்தது, அந்த முருகப்பெருமான் பிறந்தது, சுப்பிரமணியர் பிறந்தது, அந்த அதெல்லாம் பத்தி எடுத்து சொல்லுகின்றார். அது குமார சம்பவம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொல்லி இருக்கின்றார். இத வந்து காளிதாசன் புஸ்தகமாவே எழுதியிருக்கான், குமார சம்பவம் அப்படிங்கிற. ஆமா, குமார சம்பவம்ங்கிற ஒரு அற்புதமான புஸ்தகம். அடுத்ததாக ரெண்டாவது அந்த அடுத்த ஸ்டேஜ் துவாபர யுகத்துல எடுத்திருந்தீங்கன்னா, அப்புறம் வேதவியாசர் 18 புராணங்களை எழுதினார் அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு புராணம் என்னன்னா ஸ்கந்த புராணம்னு. ஆகவே அந்த ஸ்கந்த புராணம் இன்னும் அந்த கந்த புராணம் தான் இப்ப பின்னாடியே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த ஸ்கந்த புராணத்தை நாம 18 புராணத்துல ஒன்னா படிக்கின்றோம். அப்புறம் வேற என்ன எவிடன்ஸ் இருக்கு? இன்னும் பகவத்கீதையில இருக்கான்னா நண்பர் கொஞ்சம் தயவுசெய்து இத அவரும் ரெஃபர் பண்ணி பார்க்கணும். பகவத்கீதையில அதாவது நீங்க திரைப்பட பாடல் ஒண்ணு வரும், காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் அப்படிங்கிற பாட்டு ஞாபகம் நினைக்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் பகவத்கீதையிலிருந்து எடுத்தது. பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்கார். அந்த பகவத்கீதையில கிருஷ்ணன் என்ன தெரியுமா சொல்றான், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு, சேனா நீதம் நீதாம் அகம் ஸ்கந்தக. அதாவது நண்பர் அது கொஞ்சம் விளக்கம் கேட்டார் இல்லையா, அவர் வந்து பகவத்கீதை கொஞ்சம் பார்க்கட்டும், நான் சொன்னதை பிறகு போய் பார்க்கட்டும். சேனா நீதாம் அகம் ஸ்கந்தக அப்படின்னா நடத்த படைத்தலைவர்கள் நான் முருகப்பெருமானாக, ஸ்கந்தன்னா யாரு அந்த முருகன், அவனாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு. ஆகவே அடுத்து தமிழ்ல சொல்ற திருமுருகாற்றுப்படை நான் நக்கீர, அதெல்லாமும் நம்ம 10 பாடல்கள் உண்டு. அது திருமுருகாற்றுப்படை வீடுகளை பத்தி பேசுகின்றது, அதெல்லாம் என்னது? அப்ப அந்த முருக அதெல்லாம் தமிழ் சான்று. அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் சான்றுகள் தமிழ்ல 10 பாடல் நூல்கள் இருக்குது, பரிபாடல் இருக்கு, பதிற்றுப்பத்து இருக்கு, இதெல்லாம் சொல்றாங்க. ஆனால் வட இந்தியாவில அல்லது வடமொழியில் எழுதப்பட்ட பாடல்கள் இருக்காங்கிறதா அவருடைய ஒரு குற்றச்சாட்டா அவர் கேள்வி வைக்கிறாரு. சார், ஸ்கந்த புராணம் அப்படிங்கிறது இருக்கு சார், தயவுசெய்து இந்த 18 புராணங்கள் எழுதப்பட்டத அதுல ஒரு புராணம், 18 புராணத்துல ஸ்கந்த புராணம் என்பது ஒன்று. இது வேதவியாசர் அதாவது துவாபர யுகத்துல பண்ணின வால்மீகி ராமாயணத்தை பத்தி சொல்லிட்டேன், விஸ்வாமித்திர ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் எடுத்து சொன்னதை சொல்லிட்டேன். அப்புறம் அதையே அழகா எழுதினது குமார சம்பவம் அப்படிங்கிறது
அந்த குப்தர் காலத்துல இருந்த மகாகவி காளிதாசர் அவர் எழுதின புஸ்தகம் அது. இப்படி எல்லாம் நான் உங்களுக்கு நிறைய எவிடன்ஸ், அதனால ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல முடியாது. அப்புறம் சாந்தோக்கிய உபனிஷத், அதுல இது உபனிஷத் வேதத்துக்கு விளக்கம் சொல்ற மாதிரி இருக்கக்கூடியது இந்த உபனிஷத்துங்கிறது. சாந்தோக்கிய உபனிஷத்துல வருது பிரம்மாவினுடைய மானசீக புத்திரன் அந்த சனத்குமாரனே ஸ்கந்தனாக அவதரித்தான் அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கு. ரிக்வேதத்துல வேதத்துல இருக்கான்னு ஒண்ணு கேட்டார் பாருங்க, அதுல ரிக்வேத பஞ்சசூத்திரம் அப்படிங்கறதுல சிவனை பத்தி சொல்லும்பொழுது அந்த குமாரகுப்தன் அப்படிங்கிற குமரனை வணங்கும் பிதா தகப்பன் தகப்பன் சாமின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம சுவாமி சுவாமிநாதன் தகப்பன் சுவாமின்னு சொல்றமே, அது ரிக்வேத சில பஞ்சசூத்திரத்துல சிவனை பத்தி சொல்லும் பொழுது குமாரனை வணங்கும் பிதா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே என்னவோ இன்னைக்குதான் சொல்ற மாதிரி இல்லாம அதுல பழைய காலத்துல ஒண்ணுமே எவிடன்ஸே இல்லைங்கிற மாதிரி சொன்னாருங்க. இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் நான் சொல்ல போனோம்னா அந்த ஸ்லோகமாவே சொல்லிட்டு இருக்கலாம், அது வந்து எனக்கு நான் சொன்ன அவங்களுக்கு புரியாது அப்புறம் மத்தவங்களுக்கும் புரியாது, அதனால தமிழ்லயே நம்ம பேசுறோம், புரிஞ்ச வரைக்கும் தமிழ்லயே சொல்லுவோம். அப்புறம் இந்த ஏழு சுரங்கள் பாட்டு பாட்டு எல்லாம் பாடுறோம் இல்லையா, சரிகமா பார்த்தா அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழு சுரங்கள்ல ஷட்ஜம் அப்படின்னு முதல்ல அதான் ச அப்படின்னு ஆரம்பிக்கும் ஷட்ஜம்னு பேரு. அது வந்து அது என்னன்னா மயூர சப்தம்னு பேரு. மயூரம்னா நான் முன்னாடியே சொல்றேன் மயில்னு பேரு. அந்த மயூர அதுதான், அது வந்து முருகப்பெருமானை மரகத மயூர பெருமான் கான் என்று யார் சொல்ற, அருணைநாதர் சொல்றார், அருணகிரிநாதர் சொல்றார். ஆகவே அந்த அதுக்கெல்லாமும் வரேன். இந்த முருகப்பெருமான் அருள் வடிச்ச முத்தை தெரு பத்தி திருநகை பாட்டு இருக்கேன், அதுல இருந்தே நிறைய எவிடன்சஸ் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். திரு செந்தில்நாதன் அவரு இப்ப சொல்லிருக்கிறாரு, திரு ராமசுப்ரமணியம் ஐயா சொல்றாரு, இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குங்க பகவத்கீதையில இருக்குது, பல விதமான புராணங்கள் எழுதியிருக்கிறது, இது வந்து ஆதாரமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஸ்கந்த புராணம் கந்தனை பற்றிய பல்வேறு விஷயங்கள், சிவனுடைய மகன் ஸ்கந்தன் அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்றாரு. ஆனா இதுக்கான மறுப்பை நீங்க தெரிவிங்க. மிக முக்கியமா வீரத்தமிழர் முன்னணி இருக்கட்டும், உங்களை போன்றவர்கள் தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடியவருங்க, சிவன் முருகன் உறவு முறையவே நீங்க வந்து கேள்விக்கு உட்படுத்துறீங்க. அந்த மாதிரி உறவு முறை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. மிக முக்கியமா முருகன் வந்து கொற்றவனுடைய மகன் அப்படின்னா சங்க நூல்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ சிவன் மற்றும் முருகனுடைய உறவு முறை இல்லைன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா முருக வழிபாடு முந்தையதா சிவ வழிபாடு முந்தையதா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லுங்க, அவருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்க. ஆமா, நீங்க ஆரியர்களோட வருகையை பத்தி இதை பேச வேண்டியது இல்லை அப்படிங்கிற அப்படி நம்ம, ஏன்னா இந்து மதம் யாரால் எப்படி உருவாகினது அப்படின்னு நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா ஆரியர்களுக்காக உருவாக்கப்பட்ட மதம் தான் இந்து மதம். நீங்க இந்து மதம்னு ஒரு மதம் வந்து இங்க எப்ப வந்துச்சு அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கணும். அப்போ இந்து மதத்தின் கடவுளார ஒருத்தரை வந்து நம்ம முன்மொழியும் பொழுது இந்து மதம் தோன்றியது என்ன, இந்து மதத்தை எப்பொழுது தோற்றி வைத்தார்கள், இந்து மதத்தை பின்பற்றியவர்கள் இந்த நிலத்திற்கு எப்ப வந்தாங்க, இப்படியான கேள்விகளை நம்ம கேட்கணும். சரி அது இருக்கட்டும், நம்ம வந்து ஆரியர்களுக்காக இந்து மதம் துவக்கப்பட்டது, இங்க வந்து இந்து மதம் எப்பொழுது உருவானது அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் தான் நீங்க முருகன் இந்து கடவுளா அல்லது தமிழ் கடவுளான்னு நிறுவ முடியும். இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு முருகனை வந்து தமிழ் கடவுளா நிறுவ முடியாது. இன்னொன்னு, நீங்க வந்து இலக்கிய ஆதாரங்கள், இலக்கியங்கள்ல நீங்க ரெண்டு வகையான இலக்கியங்கள்ல நீங்க பாக்கணும். ஒரு இலக்கியம் வந்து வரலாற்று இலக்கியங்கள், இன்னொன்னு வந்து கற்பிதங்களை கட்டமைக்கப்பட்ட இலக்கியங்கள், அதுதான் புராணங்கள் அப்படிங்கிறது. நீங்க இன்னைக்கு அறிவியல் துறையில வேலை பார்க்கறவங்க ஒரு ஆய்வை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஆய்வை வந்து ஒரு பேப்பரா எழுதி சர்வதேச அறிவியல் கரத்தரங்கள்ல அதை சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பிக்கும் போது உடனே அந்த ஆய்வறிக்கையை எடுத்துக்க மாட்டாங்க, அது சார்ந்து இயங்குகிறவங்களோட பார்வைக்கு அனுப்பி இந்த ஆய்வு சரியா தவறா அப்படின்னு பதினிட்டு அந்த அதிகப்படியானவர்கள் இது சரி என்றா இது சரின்னு ஒத்துக்குவாங்க, அதிகப்படியானவர் தவறு என்று சொன்னா இது தவறுன்னு ஒத்துக்குவாங்க. அப்படிதான் நமது சங்க பலகை இருந்தது. முதலாம் தமிழ் சங்கத்துல எந்த ஒரு புகழ்ச்சி அதிகாரங்களும் நிறைவேற்றப்பட முடியாது. வரலாறு அற்ற எந்த ஒரு இலக்கியங்களோ, வரலாறு அற்ற எந்த ஒரு செய்திகளோ, அல்லது வரலாற்றுக்கு அதிகமாக புனைவுகள் இருக்கிற செய்திகளோ உங்களால அரங்கேற்ற முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இலக்கியங்கள் சொல்றதுல நீங்க சங்க கடை சங்க காலம் இவங்க சொல்றது வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆரியர்கள் வருகை வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த காலங்கள் அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று ஆய்வாளர்கள். அதாவது கிமு முதலாம் நூற்றாண்டுல இருந்து
கிபி முதலாம் நூற்றாண்டு இந்த இடைப்பட்ட காலவெளியிலதான் வடபுலத்திலிருந்து தென்புலத்திற்கு வந்து ஆரியர்கள் வர்றாங்க. அப்ப ஆரியர்கள் வரும் பொழுது ஒரு தெளிவான பார்வையோடு வர்றாங்க. என்ன வர்றாங்கன்னா, இங்க இருக்கிற கடவுள்கள் கை வைத்து அதன் மீதான சாலைகளை அவங்க வடிவமைக்கணும்னு வர்றாங்க. அப்போ ஒரு ஐயா அப்பா துறையார் வந்து எடுத்து வைக்கிறது என்னன்னா, கடவுள்கள் அனைத்தும் நம்மளோடது, அதன் பின்னாடி புனையப்பட்ட கதைகள் அனைத்தும் ஆரியர்களோடது அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் செய்தி. நீங்க புராணம் தந்த வந்து கடைசங்க காலத்துல இறுதி கட்ட காலத்துல நிறைவேற்றப்பட்டது. அது வந்து சங்க இலக்கியங்கள்ல இடைச்சொருகளா வந்துருச்சுன்னு இன்னும் டிபைட் இருக்குது. நீங்க பரிபாடல் காலத்துல முருகன் யார் பக்கம் இருந்தாரு, சார்? ஒரே ஒரு விஷயம் நான் சாரி சார், அதாவது நம்ம நண்பர் செந்தில்நாதன் மறுபடியும் அந்த ஆரிய படையெடுப்புங்கிற மாதிரி பேசின்னு போறார். அப்புறம் ஹிந்து மதத்தை பத்தி எப்ப அப்படின்னு கேக்குறாரு. அந்த நீங்க குறிப்பிட்ட ஏதோ எந்த புஸ்தகம் 7 volume இருக்கு, மகாபெரியருடைய அந்த அவர் பேசினது இருக்கு, தெய்வத்தின் குரல், 7 புஸ்தகம் இங்க வச்சிருக்கேன். இதுல என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த ஹிந்து மதத்து மாதிரி சனாதன தர்மம்னு பேரு. அதுக்கு சனாதனம்னா என்ன, அதுக்கு ஆதியும் கிடையாது. அதாவது எப்ப தோன்றியது, என்று பிறந்தவள் முன்னாடி சொன்னேன் பாருங்க, அது மாதிரி எப்ப தோன்றியது, அது மாதிரி இந்த சனாதனம் அப்படின்னாலே அது எப்ப தோன்றினதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது அப்படிங்கறதுதான். அதுலயும் ஒரு விஷயம், அதனால இது இப்ப அப்பன்னு எல்லாம் நீங்க அந்த கணக்கெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்ததாக அதுலயே பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, யாரு, நம்ம மகாபெரியவர். ஒரு ஊர்ல 4-5 பேர் இருக்கான், அவன் பேர் என்னன்னு எல்லாருக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் அது மாதிரி 4 பேரை சொல்றாரு அவர். அப்ப ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கணும் இல்லையா? அது அந்த மாதிரி இருக்கும்பொழுதுதான் இந்த நல்லவேளை தப்பிச்சா நம்ம இந்துங்கிற பேரை கொடுத்தான்னு. அது என்ன சொல்றாருன்னா, ஒரு ஊர்ல 4 நடராஜன் இருக்கான்னு வச்சுங்க. 4 பேரையும் நடராஜன், யார எந்த நடராஜன்னு குழப்பம் வரும். ஒத்த வந்து மொட்டை நடராஜன், மூக்கு நடராஜன், குள்ள நடராஜன், குண்டு நடராஜன் பேரை வச்சிருவாங்க. அது போல இது சனாதனம், ஆகவே இது ஒரு மதம். அதுல இருந்து பாலக்காய் அதற்கு பிறகு இப்ப சமீப காலத்துல 2000 வருஷத்துக்கு போதுதான் நமக்கு ஒரு கிறிஸ்துவ மதம்னு ஆரம்பிச்சு, அது ஒரு 400 வருஷம் கழிச்சு இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் வந்தது. அதனால இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணுமே. ஹிந்து மதம் அதுல உங்களுக்கு நிறைய பின்னாடி வந்த உடனே இந்த மதமா அந்த மதமான கேட்கும் பொழுது நமக்கு ஹிந்து மதம்னு ஒரு பேரை கொடுக்கணும். எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இந்து மதம் ரொம்ப பழமையானதுன்னா, புதுசு புதுசா வர்றது. அப்ப ஹிந்து அப்படிங்கறதே கிடையாது, அது அதுதான் மதம். ஒரே ஒரு மதம் இருந்தது, அதுதான் அந்த சனாதன தர்மமாக இருந்தது. வேதங்கள் எழுதப்படும் போதே இந்து அப்படிங்கிற வார்த்தை இருக்கா இல்லன்னா, அதனாலதான் சொல்றேன் சார், அது அந்த மாதிரி கிடையாதுன்ற, பிகாஸ் 2000 வருஷத்துக்கு 2000 வருஷம் அதற்கு பிறகுதான் உங்களுடைய அந்த புதுசு புதுசா மதங்கள்லாம் வந்து. அப்ப முன்னாடி இருந்து சனாதனம் அப்படின்னா எப்பொழுதுமே நிலை பெற்று இருப்பது அப்படிங்கறதுதான் அந்த சனாதனம். அது அது இருக்கு. ஆகவே சனாதன தர்மங்கிறத பத்தி இருக்கின்ற 4 வேதங்கள் இருக்கு, யஜுர் சாம மதம், அதெல்லாம் முதல்ல ஒன்னா தான் இருந்தது. அதற்கு பிறகு புரியறதுக்காக அதை வந்து வேத வியாசர் அதை தொகுத்து 4 கொடுத்தார் அவர். அது வந்து முடிச்சிடுறேன். மை டியர் ஃப்ரெண்ட் செந்தில்நாத் கொஞ்சம் கேளுங்க. அதனால ஆரம்பத்துல இருந்தே அப்படி இருக்கு. அதனால அதுல வந்து ஹிந்துன்னு இருக்கான்னா, அது எப்படி நம்ம இங்கிலீஷ்காரன் குடிச்ச பேர் நம்ம வந்து ஹிந்துன்னு வேத காலத்துல நீங்க எப்படி போக முடியும்? நான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம ராமாயணத்தை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன், மகாபாரத பத்தி சொல்லுங்க. இல்ல சார், நான் சொல்றத கேளுங்க சார். இந்து கடவுள், நான் ராமன் வந்து இந்து கடவுள் இல்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நீங்க சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஆனா என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, எப்படி எல்லாம் நீங்க வந்து இப்ப நீங்க சொல்றீங்க உங்களுடைய வாதமே ஆரியமயம் அப்படின்னு தான் சார்ந்து வருதுன்னா, எப்படி எல்லாம் அடையாளங்கள் இருந்ததா நீங்க நினைக்கிறீங்க முருகனுக்கு, அது எப்படி எல்லாம் அபகரிக்கப்பட்டதா நினைக்கிறீங்க?
இல்ல, எப்படியெல்லாம் ஒரு குறிஞ்சி நிலத்துல வாழக்கூடிய மனிதனுக்கு ஒரு தலைவனுக்கு அடையாளம் இருக்குங்கிறத வந்து ஐயா வைரமுத்து வந்து கொஞ்சம் காப்பி கொஞ்சம் தேநீர் அந்த இதுல வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது காலக்குழியில் மூட பள்ளத்தில் மூடி கிடந்தான் முருகன், தோண்டி எடுத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவிலே, ஒற்றை துணி சற்றே அசைவுற நெற்றிச்சுடர் பற்றி பரவிட சுற்று வெற்றிச்சுடர் மேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான் அப்படின்னு சொல்லுவாரு. அதுல வந்து என்னன்னா, ஒரு ஒரு குறிஞ்சி நிலத்துல இருக்கிற மனிதன் வந்து கட்டுமிஸ்ஸா இருக்கணும், கருப்பா இருப்பான், உயரமா இருப்பான் அப்படிங்கும் பொழுது நீ ஏன் வேலை வச்சிருக்கிற அப்படின்னு கேக்குற கேள்வி வருது. வேல் வைக்கும் பொழுது நான் வேட்டை சமூகத்துல இருக்கிறவன், நான் வந்து ஒரு வேட்டையாட வேண்டிய பொருளை தேடி ஓடணும், அதே நேரத்துல என்னை வேட்டையாடி ஆடுறதுக்காக வர்ற மிருகத்திலிருந்து தப்பிச்சுட்டு ஓடணும், அதே மாதிரி பெரிய பயங்கள் விலங்குகள் பயக்கில பயத்திலிருந்து என் மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி அது முருகனோட அமைப்புக்கே ஒரு வடிவத்துக்கே ஒரு கவிதை கொடுத்திருப்பாரு. இது குறிஞ்சி நிலத்துல நாம பாக்குற முருகன். இன்னொன்னு ஐயா சொன்னாங்க, அந்த வேதத்துல வேதத்தையும் புராணத்தையும் வந்து இவங்க நெர்ஜி பண்றதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா ரிக்கு வேதம் அதுல வந்து இருக்கிறது என்னன்னா முழுதுமே துதிப்பாடல், இந்திரனை பற்றிய துதிப்பாடல் தான் ரிக் வேதத்துல இருக்கு. அடுத்து வந்து யஜுர் வேதம் வந்து வேள்வி முறைகளை பற்றி சொல்லுது. அந்த இந்த ஒரு வேள்வினா எப்படி நடத்தணும், வேள்வினா என்ன மாதிரி செய்யணும் அந்த முறைகளை பற்றி சொல்லுது. அதே மாதிரி சாம வேதம் வந்து பாவம் பாக்குறது பரிகாரம் பண்றது இத பத்தி பேசுது யஜுர் வேதம். அடுத்து வந்து அதர்வன வேதம்ங்கிறது வந்து அடுத்து வந்து சாபம் விடுறது. இதுதான் வேதத்துல இருக்கிற விஷயம். இவங்களை வேதத்துக்கு அடுத்து எழுதின புராணங்கள்ங்கிறது வந்து இவர்கள் எழுதியது. இவர்கள் வந்து இந்து மத கோட்பாட்டிலேயோ அல்லது ஆரியர்களே இன்னமும் சொல்ல போனா கம்பராமாயணம் இது போன்ற காப்பியங்கள் இது மாதிரி இந்த தமிழகத்தில் வளர்ந்து இருந்த பழங்கதைகளிலிருந்து திருடப்பட்டு எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு விவாதம் கூட இருக்குது. இப்ப நம்ம அதுக்கு போக வேண்டியது இல்லை. கம்பராமாயணமோ அல்லது மகாபாரதமோ இவங்களுக்கு புனித நூல் இல்ல, பகவத்கீதையில வர்றாங்க. ஆனா இவங்களோட பேஸ் ஆரியர்களோட பேஸ்ல சொல்றது கடவுள் மறுப்பையே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் மறுப்பையே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து கடவுளை வருங்கிற உருவமற்ற பொருளை வழிபடுறோம் அப்படிங்கிறது தான் வேதம். இதுதான் நம்ம ஏன் இந்த வேதத்துக்கு போறது. இதன் பிறகு வந்து என்ன சொல்ல போனா, ஏன் அதாவது எல்லா கடவுள்கள் சமயத்திற்கும் ஒரு கடவுள் இருக்கும், ஆனா தமிழ் முருகனுக்கு வந்து மொழிதான் இருக்குன்னு நீங்க கேட்டீங்க. ஆமா, எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே சிவ வழிபாடுக்கு முருக வழிபாடுக்கு பிந்தையதான் சிவ வழிபாடு. தமிழர் வர வாழ்வி அல்ல, தாய்வழி சமூகம் தான் முதல் சமூகம். தாய்வழி வந்து கொற்றவை வழிபாடு வந்து குன்றிய பிறகு மகன் வழிபாடு முருக வழிபாடு தான் தொடர்ந்தது. இது சிவனுக்கும் முருகனுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இவங்க வந்து அங்கிருந்து வர்றாங்க, சிவ வழிபாடை விட முருக வழிபாடு தமிழர் நிலத்துல புகழ் பெற்று இருக்கு. அப்போதைக்கு ஒரு காரணம் வேண்டும், சிவனையும் முருகனையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு புராணம் வேணும். அதுதான் கந்த புராணம், சரிங்களா? அது மாதிரியான புராணங்களை வச்சு பேசணும்னா அவர்களுக்கு சார்பான புராணங்கள் நிறைய இருக்கு, நம்ம இதிகாசத்துக்கு சார்பானது இருக்கு. வரலாற்று ஆவணங்கள், வரலாற்று இப்ப நீங்க சிந்து சவுளி நாகரிகத்துல முருகனோட படம் பறித்த வழிபாட்டு சின்னம் இருக்கு, ஆதிச்சநல்லூர் நாகரிகத்துல முருக வழிபாடக்கூடிய பொருள்களும் வேலும் கல்வேலும் வந்து எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஜெர்மனி மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மாமல்லபுரத்துல வந்து கல்வேல் என்று சுனாமி வந்திருப்ப வந்து கடல் கொஞ்சம் உள்ளுக்கு வாங்கும் பொழுது மாமல்லபுரத்துல ஒரு கல்வேல்ங்கிற இடம் இருக்கு. கல்வேல்ங்கிறது வந்து 3500 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு வழிபாட்டு முறையாக நம்ம இலக்கியங்கள்ல இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து பேசணும் முடிஞ்சு நீங்க கம்பராமாயணம் இயற்றிய பிறகு கந்த புராணம் இயற்றிய பிறகுதான் முருகன் இருந்தானா அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா? முருகன் வந்து குறிஞ்சி கடவுள் அப்படின்னு சொல்றோம், குமரி நிலத்தில இருந்து வந்து அவன் குமர கடவுள் இல்ல குமரி கடவுள்னு ஐயா வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து பதிவு பண்ணிருக்கிறாங்க. சரி, ஆனா என்னென்ன அடையாளங்கள் நீங்க வந்து மாற்றப்பட்டு நினைக்கிறீங்க? முருகன் இப்படி இருந்தாங்க இப்படி ஆயிட்டாங்க நீங்க இதெல்லாம் சொல்ல விரும்புறீங்க? முருகன் வந்து ஒரு போர் வீரர், அகநானூர் சொல்லுது, போர்படை வீரர்கள் புறநானூர் சொல்லுது, இன்னும் பரிபாலன் சொல்லுது, பதிற்று பத்து சொல்லுது, எல்லாமே சொல்லுது. முருகன் வந்து ஒரு போர் வீரன் சொல்லுது. போர் வீரன் வந்து அமுல் பேபி மாதிரி என்னைக்காச்சும் பாத்துருக்கீங்களா? 5 வயசு குளவக்கட்டத்தை வந்து அமுல் பேபி மாதிரி பாத்துருக்கீங்களா? அதே மாதிரி அவன் சொல்லுவான், அதாவது நான் வேட்டையாடி ஓடும் பொழுது ஒரு விலங்கை துரத்துறதுக்கும் தேனடி எடுக்கிறதுக்காக கிளைகள் தோறும் குவிக்கிறதுக்கும் தொங்குற ஆடை கூட எனக்கு வந்து தொல்லையா இருக்கும் அப்படி இருக்கிறவன் தொங்குற பூணூலை எப்படி போட்டுக்கிட்டு அவன் இருந்திருப்பான்? அவன் குறிஞ்சி நில கலவரம் தானே. அப்படி இருக்கும்பொழுது இந்த அடையாளங்கள்லாம் மாற்றப்படுகிறது. சார், ஓகே, ராமசுப்ரமணியன் சார்,
அவர் நான் சொல்லிடுறேன். அவர் சொல்றாரு பூநூலையை வந்து எப்படி வந்து முருகனுக்கு போட முடியும், அவன் வந்து காடுகள்லையும் மலைகள்லையும் முகடுகள்லையும் மேடுகள்லையும் பள்ளங்கள்லையும் அலையக்கூடியவன், அவன் எப்படி அதை அணிஞ்சுப்பா அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு. அதே போல என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவனுக்கும் முருகனுக்குமான தொடர்பை உருவாக்குவதற்காகத்தான் ஆரிய சார்புடைய புராணங்களே வகுக்கப்பட்டன அப்படின்னு அவருடைய ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு. அதுக்கான சான்றுகளை அவர் கந்த புராணத்தையும் குறிப்பிட்டு சொல்றாரு. அப்படி என்று பார்த்தால் சிவனையோ முருகனையோ வந்து இணைத்து பேசுவதற்கான காரணம் இங்கிருந்து வந்துச்சு. ராமாயணங்கிறது எப்ப எழுதினது, இவர் சொல்றாப்புல எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி எழுதினது, அப்பெல்லாம் அந்த சங்க இலக்கியம் எல்லாம் கிடையாது. அதனால அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் அருணகிரிநாதர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான், அது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நண்பருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, வேதத்துல எங்க இருக்கு அப்படின்னு அவர் பேசுறாரு. அவர் நாதா விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம அப்படின்னா, வேத மந்திரமா வேத வேத மந்திரத்தினுடைய உட்பொருளாக விளங்குகின்றவனே, ஞான பண்டித சுவாமி நமோ நம, அதாவது பேரறிவுக்கும் எட்டாத அந்த தலைவனாகிய தெய்வமாக இருக்கக்கூடியவனே, வெகு கூடின்னு அப்படின்னு நான் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆகவே வேத மந்திர சுரூபா நமோ நம, வேதத்தினுடைய மந்திரத்தினுடைய உட்பொருளாக அந்த அதனுடைய உருவமாகவே இருக்கக்கூடியவன் அந்த முருகப்பெருமான் அப்படின்னு யார் சொல்றா? நம்ம அருணகிரிநாதர் தமிழ்நாட்டில் இருந்தா, அவர் வந்து வேற எங்கேயும் போனது கிடையாது, திருவண்ணாமலை தவிர வேற எங்கேயும் பெருசா போனதா எனக்கு தெரியல. ஆகவே அப்படி கேள்வி இருக்குன்னா, இப்ப நீங்க சொல்லக்கூடிய வாதம் அடிப்படையில் எடுத்துக்கிட்டா கூட உலகமே பாத்தீங்கன்னா முருகனுக்கு கடவுள், முருகனை வந்து வழிபடுறாங்க, தமிழ் கடவுளா சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர வட இந்தியாவிலயோ அல்லது மாற்று மொழி பேசுபவர்கள் பேசுறேன், சொல்லி முடிச்சிடறேன். மாற்று மொழி பேசுபவர்கள் வந்து முருகனை வழிபடுவதை விட தமிழர்கள் தான் அதிகமா முருகனை ஏன் வழிபடணும்? அப்ப இந்தியா முழுக்க எல்லாரும் வழிபடலாம்ல சார். சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் நான் நிறைய அந்த ஸ்லோகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. நார்த்ல நீங்க போனா தெரியும் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால இந்த ஸ்கந்தன் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இங்க அங்கேயும் இருக்கு. நம்முடைய வெளிநாடுகள் வட மாநிலங்களையும் அந்த பேர்லாம் இருக்கு, ஸ்கந்தன் பேர் இருக்கு. நான் தான் சொன்னேன்னு சுப்பிரமணியம் அப்படிங்கிற பேர்லாம் அங்கெல்லாம் நிறைய எல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் இல்லை இல்லைன்னு இங்க அதிகமா கொண்டாடுறாங்க சார். நாம என்ன பண்ண முடியும்? ஒரு ஒரு இடத்துல நான் வெளிப்படையா சொல்றேன், இன்னைக்கு ராமர் அதெல்லாம் இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. ஆனாலும் கூட இங்க நம்ம தென்னாடுடைய சிவனே போச்சு, எந்நாட்டை இருக்கும் இறைவா போச்சு, இங்க சிவனுடைய வழிபாடு தமிழ்நாட்டுல ரொம்ப அதிகம். அதான் சார், இப்ப செந்திலாதன் என்ன ஒரு வாதத்தை முன்வைக்கிறாருன்னா, தமிழகத்துல தாய் வழிபாடு அப்படிங்கறதா ரொம்ப அடிப்படையாக இருந்தது. கொற்றவனுடைய மகன் தான் முருகன், அதன் பிறகு மகன் வழிபாடு. சிவனுக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே இல்லை இட்டு கட்டிய புராணங்கள்னு அவர் சொல்றாரு. அதுக்கான மறுப்பு உங்கள்கிட்ட சார். முதல்ல சுவாமி மலை எடுத்துங்க, தகப்பன் சுவாமி அப்படின்னு இருக்கு. அந்த முருகப்பெருமான் தான் அந்த பிரம்மதேவனுக்கு அந்த ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாத அவர் ஜெயில அடைச்சு விடுறார். அவரை விடுவிக்கிறதுக்கு இந்த சிவபெருமான் கேட்கும் பொழுது அவனுக்கு அந்த சிவன் நீங்க இப்படி கேட்க கூடாது, நீ ஒரு குருவா நான் இருந்து உட்காந்து சொல்வேன், நீ வந்து ஒரு மாணவனா இருந்து கேளுன்னா அவரு நாம அடக்கமா வந்து கேக்குற. அதனாலதான் அந்த சுவாமி மலைங்கிறது இருக்கு, தகப்பன் சுவாமிங்கிற பேரே அதனாலதான். அதனால அந்த 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 இருங்க ஒரு நிமிஷம் முடிச்சிடும். அதனால அந்த சுவாமி மலையே கிடையாதுன்னு அர்த்தமா? அந்த ஆறு படை வீடு அவர் ஒத்துக்கிறாரு, அதுவும் கிடையாதா? எங்க ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிறாரு. ஆறு படை வீட்டுல இருக்கும் பொழுது முருகனை சொல்றாரு, அப்ப படை கட்டியிருப்பான் இல்லையா அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. இல்ல சார், ஆறு படைகளை நான் சொல்றேன். அதாவது நம்முடைய திருமுருகாற்று படையில வரும்பொழுது அதெல்லாம் தமிழ் தானே சார். அந்த அதுல என்னென்ன சொல்றாங்க, தெய்வ யானையை மணந்தது எங்க திருப்பரங்குன்றத்துல, அங்க சிவனுக்கு உபதேசம் தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சுவாமின்னு சுவாமி மேலையில அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த வள்ளி மனம் புரிந்தது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஆக்சுவலா வள்ளி இப்ப வள்ளிய பத்தி நீங்க பேசுனா நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போனோம். அவர் சொல்றாரு பல விதமான சான்றுகள் இருக்கு, தகப்பன் சுவாமிகள்னு பேச சுவாமி மலை இருக்குது, சிவனுடைய மகன் தான் முருகன் சொன்னதுக்கான ஆதாரங்கள் இருக்குங்கிறார். உங்களுடைய மறுப்பு தான் என்ன அப்போ? இல்ல இல்ல, இப்ப சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் அப்படின்னு ஐயா வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க. சுப்பிரமணியம் என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தமிழ் மூல சொல்லு, தமிழோட அர்த்தம் என்ன? தெற்கின் ஒளி, தெற்கில் இருந்து வந்த ஒளின்னு தான் அதுக்கு பேரு. அப்ப தெற்கில் இருந்து முருகன் வந்தான் அப்படிங்கறதுதான் சுப்பிரமணியன் அவங்க சொல்றாங்க. இன்னொன்னு,
அதாவது ஆறு படை கட்டி வாழ்ந்தான் அப்படிங்கறத அப்படி நான் ஆறு படையே இருக்கலாம், அது எல்லாமே தமிழர் நிலத்துல தானே அமைஞ்சிச்சு. இவ்வளவு பெரிய முருகன் வந்து வடநிலத்துல இந்து மதங்கள்லாம் பரவி இருக்கிறதுல, கன்னியாகுமரியில காஷ்மீர்ல ஒரு படை இல்ல, உத்தரப்பிரதேசத்துல ஒரு படை இல்ல, மத்திய பிரதேசத்துல ஒரு படை இல்ல, மொத்தமும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதே. அதுக்கு ஏன்னா முருகன் தமிழ் கடவுள் ஒண்ணு. இன்னொன்னு வந்து முருகன் குறிஞ்சி நிலத்துக்கு ஒரு கடவுள், குறிஞ்சி நிலமா இருக்கிறது என்ன பண்ணும்னா கடல் கோல் ஆகும் பொழுது என்ன ஆகும்னா நெய்தல் நிலமா மாறும். இப்ப ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், குமரி கோடு கொடுங்கடல் கொல்ல பகுரி பகுருளி ஆற்றுடன் பன்மடை எடுக்கிறது குமரி கோடு கொடுங்கடல் கொல்ல அப்படின்னு ஒரு நம்ம இலக்கியத்துல ஒரு இது இருக்கு. அப்படின்னா குமரி நிலம் வந்து நீர்நாள் கொல்லப்படும் பொழுது அந்த மலையின் உச்சி பாகம்தான் இன்னைக்கு மொரிசியஸாவும் லட்சத்தீவுகளாகவும் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜெர்மானிய ஆய்வாளரோட கருத்து. கடலியல் ஆய்வாளரோட கருத்து. அப்ப குறிஞ்சி நில கடவுள் எப்படி நெய்தலுக்கு போனா அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த சூரிய பெருநெருப்பு பெருநெருப்புல இருந்து உடைச்சிட்டு வந்ததுதான் இந்த பூமி. இது ஆய்வு கூற்று, நானே சொல்லல. உடைச்சிட்டு வந்த பூமி பல்லாயிரம் ஆண்டுகால மழை வெள்ளம் குளிர்ச்சி இதெல்லாம் தாங்கப்பட்டு நீர் பரப்பாகவும் நிலப்பரப்பாகவும் மாறுது. அப்ப முதலில் தோன்றிய பரப்புங்கிறது வந்து குறிஞ்சி நிலம் தான். அதான் ஜியோகிராபிக்கல் சயின்ஸ்ங்கிறது என்னன்னா முதலில் குன்றுகளாய் தோன்றிய இந்த பூமி சிதைவுற்று காடுகளாகுது, காடுகள் மேலும் மேலும் சிதைவுற்று சமவெளிகளாகுது, சமவெளிகள் பறந்து போய் கடலோட கடக்குது. அப்படிதான் குறிஞ்சி நில கடவுள் வந்து குறிஞ்சி நிலத்தால் குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த மக்கள் அதனில் நோக்கி நகர்றாங்க, பாலை அடுத்து நெய்தல் இதுக்கு போறாங்க. அதனால முருகன் வந்து ஐந்து திணைகள்லையும் வாழ்ந்து ஆறு படை கட்டி ஆண்ட ஒரு மாபெரும் கடவுள், சரிங்களா? அதை வந்து நம்ம இந்து மதம் அப்படிங்கிறதுக்குள்ள சுருக்க வேண்டியது, இந்து மத கடவுள். சரி, நான் இப்போ இவ்வளவு பிரச்சனையில நான் சொல்றேங்க, இதுவரையிலையும் இதே கருப்பர் கூட்டம் வந்து எத்தனையோ வீடியோவை வந்து எத்தனையோ சாமியை வந்து பழிச்சு போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு வைரல் ஆகல. ஆனா முருகனை தொட்டவனே இந்த பூமியிலேயே இவ்வளவு வைரல் ஆகுது. ஏன்னா தமிழர் மெய்யியலோட தமிழரோட உணர்வோடு உயிரோடு கலந்த ஒரு தெய்வம் என்னன்னா முருகன் தான், சரிங்களா? அப்போ அது தமிழர் அடையாளத்தை நீங்க இன்னொன்னு இங்க இந்த கந்த புராணத்தை காட்டுவது அல்லது அருணகிரிநாதர் புராணத்தை காட்டுவது இது எல்லாமே கடை சங்கத்தின் கடை பகுதி. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் நூறாண்டிலிருந்து கிறிஸ்து பிறப்புவதற்கு பின் 100 ஆண்டுகள் அப்பெல்லாம் ஆரியர்கள் இந்த பூமியில வந்துட்டாங்க. இந்த பூமிக்கு வந்த பிறகு இங்க கடவுளர்களாக இருந்தவர்கள் பின்னாடி பெரிய கதைகளை உருவாக்கிட்டாங்க. ஏன்னா இந்த கதைகளின் மூலம் கடவுளை அணுகிய பிற்கால தலைமுறை தான் அப்புறம் இது வேத வியாசகர் பாடினதா இருந்தாலும் சரி, அருணகிரிநாதர் வரும் பொழுது இங்க ஆரியர்கள் வந்துட்டாங்க தமிழர் பூமியில. அப்ப ஆரிய சொல்ல வரீங்களா நீங்க? இல்ல இல்ல, ஆரியர் ஆரிய கதைகளையும் அவர் சேர்க்க வேண்டிய சூழல் வந்துச்சுங்கிற அவரு முருகனை உற்று ஒழுகி பாடும் பொழுது அவருக்கு தெரிந்த வகையில், அவருக்கு கேட்ட வகையில், முருகனை உணர்ந்த வகையில், முருகனுக்கு பின்னாடி சொல்லப்பட்ட கதைகளின் அடிப்படையில் அவர் பாட வேண்டிய சூழல் வந்தது. அப்போ ஆரியர்களோட வருகை முருகனுக்கான கதையை சற்று மாற்றி அமைத்தது. இல்ல, வள்ளி தேவான திருமணத்தையும் ஐயா ராமசுவரனும் குறிப்பிட்டாங்க. நீங்க வள்ளியை மட்டும் தான் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்றீங்க. நீங்க சூரசம்ஹாரம் அப்படிங்கிற அடிப்படை வந்து அப்போ வந்து கபாடபுரம் என்ற ஒரு மாபெரும் நிலப்பரப்புல திருச்சி இலங்கை கதிராம் இதெல்லாம் ஒரே நிலப்பகுதியா கடல் பகுதியா இல்லாம நிலப்பகுதியா இருக்குது. சூரனை சம்ஹாரம் பண்ற இடத்துல போய் மலைகளில் ஒழித்த அந்த சூரனை தேடி மலைகளில் போய் தேடி போகும் பொழுது முருகன் வந்து வள்ளியை பாக்குறாங்க. வள்ளியை பார்த்து திருமணம் சொல்றாங்க. இது வள்ளிதான் தமிழர் இறை முருகன் ஏற்றுக்கொண்ட முருகனோட மனைவி. அதன் பிறகு ஆரிய மயமாக்கல்ல தான் இந்த சிவன், அடுத்து பார்வதி, அடுத்து பிள்ளையார். சரி, முருகனுக்கு வள்ளி மட்டுமே மனைவியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவங்களா ஒரு தெய்வ யானை அப்படின்னு சொல்றாங்க. தெய்வ யானை தொட்டிங்கன்னா இந்திரன் வரும், இந்திரனை தொட்டிங்கன்னா யஜுர்வேதம் சாம்ப வேதம் மதர்வன வேதம் இந்த வேதங்கள் வந்துடும். அதனால முருகனை வந்து கபலீகரம் செய்வதற்காக பார்வதி சிவனை கணவன் மனைவியாக்கியது, சிவனின் மகனாக முருகனை ஆக்கியது, முருகனின் மனைவியாக தெய்வானை ஆக்கியது. இது எல்லாமே நீங்க ஒரு சங்க பலகையில் பிற்கால சங்க பலகைக்கு போகாம முற்காலத்துல உள்ள இலக்கியங்கள் சங்க பலகையில் அரங்கேற்றப்பட்ட இலக்கியங்கள் அடிப்படையில நீங்க பாக்கணும். சரி விடுங்க, முருகனை மட்டுமா இந்து மதம் கபலீகரம் செய்ய பாக்குது இங்க இந்த தமிழர் நிலத்துல? வள்ளுவரை கூட விட்டு வைக்கலங்க, வள்ளுவரை கூட விட்டு வைக்கல. அப்ப கடவுளர்கள் எல்லாமே இங்க இருக்கு, இந்த நிலத்தின் கடவுளர்கள் எல்லாமே இந்த நிலத்தின் கடவுளர்கள். இதன் பின்னாடி வழங்கப்பட்ட இத்தனை ஆண்டுகளாக, இத்தனை ஆண்டுகளாக முருகனை மட்டுமே பற்றி பேசப்படலை. இத்தனை ஆண்டுகள் அப்ப தமிழகத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. 50 ஆண்டு காலத்துல
இவ்வளவு விடுதலை பெற்ற இந்தியா என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ? ஆமா, இப்ப நீங்க இந்த இந்த கேள்வி, இந்த விவாதத்தின் கேள்வி வந்து வரலாற்று பூர்வமான கேள்வி. அதற்காகவே இந்த ஆதன் வலைவலிக்கு நான் என்னோட நன்றியை சொல்லியிருக்கேன். இந்த இந்த கேள்வி எப்பொழுது வந்திருக்கணும் தெரியுமா? முருகன் வந்து யாருக்கு சொந்தம் என்ற கேள்வி கிபி 1st century ஆரியர்கள் வந்து கலந்தாங்க பாத்தீங்களா, அப்ப வந்திருக்கணும். சரி, அதுலயே கடந்து வந்துட்டோம். ஆரியர்களை உண்மையாக அந்த தளத்தில் எதிர்க்கிறோம்னு இந்த போலி திராவிடர்கள் வந்தாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு வந்து முருகன் யாருக்கு சொந்தமானவன் ஒரு டிபேட் வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இந்த டிபேட் வந்திருக்காது. கோயில கட்டினவன் தமிழன், கோயிலுக்கு மண் சுமந்தவன் தமிழன், கோயிலுக்கு கல்லு கட்டினவன் தமிழன், கோயிலுக்காக உழைத்தவன் தமிழன். எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆரியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த எதையாச்சும் ஒண்ணு சொல்லி கற்ப கிரகத்திலிருந்து தமிழனை வெளியேற்றாங்க. சரி, ஆரிய மறுப்பை பேசின நீங்கனால உண்மையா நீங்க நடந்திருக்கணும் இல்லையா? திராவிடர்கள் மீது உள்ள கோபமே, தமிழர்களுக்கு திராவிடர்கள் மீது உள்ள கோபமே என்னன்னா, அவங்க கோயில கற்ப கிரகத்தில இருந்து விட்டாங்க, வெலை விரட்டினாங்க, நீங்க கோயில இருந்தே எங்களை விரட்டிட்டீங்க. கோயில கடவுள் மறுப்பு, கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லி, கடவுள் மறுப்பு தான் உயர்ந்த சிந்தனை என்று பேசி, கடவுள் மறுப்பு தான் உயர்ந்த பகுத்தறிவு என்று பேசி, எங்களை கோயில இருந்தே வெளியேற்றிய ஒரு துரோகத்தை செய்தது திராவிடர்கள். அதனாலதான் இன்றைக்கு இந்த சூழல்ல நம்ம சந்திக்க வேண்டும். நிச்சயமா, அந்த சார்பில் யாரும் இல்லாதனால அதை நான் கருத்தை அதோட முடிக்கிறேன். ராமசுப்ரமணியம் சார், உங்களுடைய ஒரு கருத்தை நிச்சயமா கேட்டாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, முருகன் என்ற தனிப்பட்ட கடவுளை மட்டும் அல்ல, தமிழர்கள் மத்தியில் வழிபாடு கடவுள்களாக, அதாவது குறிஞ்சிக்கு முருகன், குறிஞ்சி முல்லைக்கு வந்து இந்திரன், திருமால், மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு எல்லா தெய்வங்களையும் தன் வசப்படுத்தி கபலீகரம் செய்து விட்டது இந்து மதம் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதுக்கு உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தையும் உங்களுடைய ஃபைனல் ஆப்போசிஷன் கொடுத்துருக்கு. சரி சார், இப்ப நம்ம நண்பர் செந்தில்நாதன் என்ன சொல்றாருன்னா, சிவனுக்கும் முருகனுக்கும் ஒண்ணும் சம்பந்தமே கிடையாதுங்கிறார். அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு பெரிய தமிழ் பேரறிஞர் அப்படின்னு ஒருத்தர் ஒத்துப்பார் நினைக்கிறேன். ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய இருந்த மகா பெரியவர், தமிழ் பெரியவர், அவர் வந்து ஆறுமுகன் அவலர்னு பேரு. அவருடைய ஒரு பாடல்ல என்ன வருதுன்னா, சிவகுரு நாதனுக்கு ஜெயமங்கலம். சிவகுரு நாதனுக்கா, சிவபெருமானுக்கு குருவாக இருந்த அந்த முருகப்பெருமானே உன்னை வணங்குகின்றேன், அவனுக்கு வெற்றி உனக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப ஆறுமுகன் அவலர் சொன்னது அப்ப அடிப்படையாக ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தமா? அவரும் தமிழ் தான், நீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்களே, அவர் வந்து மிகப்பெரிய தமிழ் கடவுளவர், எல்லா இடத்துலயும் நீங்க கந்தர் அனுபூதியில இருக்கு. அப்ப அதெல்லாம் அவர் பண்ணு தப்ப. அப்புறம் முருகப்பெருமான வந்து கல்யாணம் பண்ணின, தெய்வயானை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுங்கிறது நம்முடைய நக்கீரர் பாடல்ல இருக்கு. அதே போல நம்ம அருணகிரிநாதர் பாடல்ல தேவ குஞ்சரி பாகா நமோ நம, அதாவது நாத பிந்து கலாதி நமோ நம அப்படிங்கிற பாடல, தேவ குஞ்சரி பாகா நமோ நம அப்படின்னா என்ன, தேவயானே தேவயானையை மனம் புரிந்தவன் நம்ம டாக்டர் ஹரி, அவரை கூப்பிட்டு நீங்க பேச வச்சீங்க ராமாயணத்தை பத்தி. அந்த சமயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, ராமாயணம் 7000 வருஷத்துக்கு முன்புங்கிறாரு. அப்ப இந்த கடைச்சங்கம் இதுக்கெல்லாம் முற்பட்டது தானே அது. அப்ப என்ன திடீர்னு வந்து எங்கயா குளிச்சு விட்டாங்களா? அப்ப அந்த சமயத்துல என்ன நடந்த நிறைய விஷயங்கள நடந்திருக்கு. ஆகவே அது சார், அது அதுல நீங்க சரியான புரிதல் இல்ல. அவங்க வந்து இன்னும் முருகன் ஏதோ கையில வேலை வச்சு நிக்கிறவன், அவன் வந்து மாடு ஆடு மாடுகளை மேய்த்தவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எடுத்துக்கிறது தவறு. அவன் அவன் சக்தி உமை பாலன் அப்படின்னு பேரு. அந்த வாழ்ந்து மறைந்த தலைவனா கூட நீங்க ஏற்கல, கடவுளாதான் பாக்குறீங்க சார். கடவுள் தான் சார் அவன், கடவுளே தான் சார் அவன். யாரு தலைவனான்னு கேக்குறேன். கிடையவே கிடையாது, நான் உங்களுக்குதான் நான் உங்களுக்கு சொன்னேன் சார். இது ஸ்ரீமத் பகவத்கீதையில இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையே சொன்னேன். நான் வந்து யாராக இருக்கின்றேன், கிருஷ்ணன் என்ன சொல்றார், நான் வந்து தேவர்களுக்கு படைத்தலைவனாக இருந்த முருகப்பெருமானாக நான் இரு சண்டேன வந்ததுன்னா, அவனை போல நான் தலைவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நேர்த்தியா சொல்லப்பட்டது. ஆகவே இவங்க சரியான புரிதல் வேணும். அதாவது விசாலமான பார்வை இருந்ததுன்னா செந்திலாதன் அவர்கள் இப்படி பேச மாட்டார். ஒரு அவர் வந்து ஒரு பார்வையை இருக்கிறதுனால அப்படி இருக்காரு. அவரும் வந்து ஒரு இந்து, நானும் ஒரு இந்து, அந்த முருகப்பெருமானும் இந்து மதத்தை சேர்ந்தவன் தான், சுப்பிரமணியன்கிற சொல்லப்படுகிறதும் அந்த இந்து மதத்தை சேர்ந்ததுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த புரிஞ்சுக்கணும். அதான் இன்னும் நிறைய படிக்கணும். நாம வந்து இதோ எங்கேயுமே சொன்னார், அவர் சொன்னார், நீ இப்ப இருக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்க பழைய விஷயத்தான் எடுத்து சொன்னா, நீங்க அதை கம்ப்ளீட்டா அதை இக்னோர் பண்றது ரொம்ப தவறானது. நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நிச்சயமா சார், முருகன் இந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய இறுதி கடை கருத்தை சொல்லியிருக்கீங்க. செந்தில்நாதன் அவர் வந்து ஒரே இன்னொரு அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிற அந்த பாட்டுல, அத்திக்கு இறை அப்படின்னா என்ன அர்த்தம்,
அத்திக்கு இறை, ரெண்டாவது லைனே. அப்ப அதான் முதல் பாட்டு சரவண முத்திக்கு என போதும். எக்ஸலண்ட், அதுதான் அந்த, அதனால அந்த அந்த லைன் இருக்கு. அருணகிரிநாதர் பாடின முதல் பாட்டு அது. அது என்ன அத்திக்கு இறை அப்படின்னா என்ன, அந்த தேவயானியனுடைய தலைவன் அவனை தான் மனம் புரிஞ்சான். தேவயானி மனை புரிந்த அந்த முருகப்பெருமானே அப்படின்னு அவர் வந்து எடுத்த உடனே பாடினார். அவர் முருகப்பெருமானுடைய அருளால் பாடியவன். ஆகவே இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஏதோ கதை எல்லாம் சொல்றேன். தேவயானி இன்னும் இம்போர்ட் பண்ணிக்க போனாந்து வச்சுட்டாங்க. அப்ப இந்த திருப்பரங்குன்றது என்ன அர்த்தமே கிடையாதா என்ன சார்? முருகன் இந்து கடவுள் தான் அப்படின்னு சொல்லிருக்க செந்தில், அதே போல நீங்களும் இந்து நானும் தான் இந்து அப்படின்னு அவர் உங்களையும் நினைச்சுக்கிறாரு. உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை சொல்லுங்க. முருகனை இந்து கடவுள் தான் அப்படின்னு இவ்வளவு சான்றோடு நிறுவுகிறார், முருகன் இல்லை எங்களுடைய தமிழ் கடவுள் தான் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உங்களுடைய இறுதிக்கட்ட கருத்தை பதிவு பண்ணுங்க. செந்தில் நன்றி. முருகன் ஒருபோதும் இந்து கடவுள் இல்ல, செந்தில்நாதன் ஒருபோதும் இந்து அல்ல, நான் தமிழன், முருகன் வந்து தமிழ் கடவுள். இன்னொன்னு, இவங்க சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணத்தை நான் சொல்லியிருக்கேன். தெற்கிலிருந்து வரும் ஒளி ஒளின்னு சொல்லியிருக்கேன். அப்போ தெற்கிலிருந்து வந்த ஒளி வடக்குல வந்து அவங்க பேசினாங்களே ஒழிஞ்சு வடக்கருக்கே அது சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட காரணம். அது சமஸ்கிருதம், இவங்க சொன்ன சமஸ்கிருதத்திலே இருக்கு. அதே மாதிரி வைதிக தெய்வம்னு பேசாரு. ஆமா, அருணகிரிநாதர் கிட்ட சொல்லும் பொழுதே ஆரிய கலப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அருணகிரிநாதரை பின்பற்றி ஆறுமுக நாவலரை வந்து தவறா புரிந்து கொள்றதுல தவறு இல்லை. நம்ம அதெல்லாம் அந்த இடத்துக்கே போகல. நீங்க கம்பராமாயணம் 8000 வருஷம் அப்படிங்கிறீங்க, முதலாம் தமிழ் சங்கம் வந்து 15000 வருஷத்துக்கு முந்தியது, இடைச்சங்கம் கபாடபுரம் வந்து 10000 வருஷத்துக்கு முந்தியது. இது வரலாற்று குறிப்பு, நான் சும்மா பேப்பர் பேனாவை எடுத்துட்டு சொல்லல. இதை வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் நிறுவியிருக்கிறாங்க, சொல்லாய்வு நிபுணர்கள் நிறுவியிருக்கிறாங்க, ஜெர்மனியை சேர்ந்த கடல் ஆய்வாளர் வில்லியம் ப்ரூக்குங்கிறவங்க நிறுவியிருக்கிறாங்க. நிறுவன அந்த ஆய்வறிக்கையை இந்திய தொல்லியல் துறைக்கு வந்து சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. சமர்ப்பிச்ச பிறகு அவர் மறுபடியும் இந்தியா வந்து கடல் ஆய்வு செய்யணும் அப்படிங்கும் பொழுது அவருக்கு இன்னவர்களையும் விசா இந்தியா கொடுக்கல. அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அதனால நம்ம முருகன் என்பவன் தமிழ் கடவுளா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. கேள்விக்கான பதில் தமிழ் கடவுள். ஐயா வந்து தமிழ் கடவுளா இல்லையாங்கிறத அதை சொல்லணும். இல்ல இல்ல, தமிழ் கடவுள் இல்ல, இந்து கடவுள் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்து மதம் என்ற சொல்லாடல் 1018 தொடக்கத்தில் வந்தது. அப்ப முருகன் எப்போ வந்தது அப்படிங்கிற கேட்கணும். இல்ல அதுதான் செந்தில்நாதன், அதுக்கெல்லாம் முன்னாடியே பதில் சொல்றேன் சார். இந்து என்பதற்குள்ளேயே தமிழ் அடங்கும் அப்படிங்கறத ராமசுவரம் சார் அவர் சிரிக்கக்கூடிய வாதமே. ஆமா, நாங்க தமிழர்களுக்கு பிற்காலத்தில் வந்த சொல்லாடல் தான் இந்துங்கிறது என்னோட வாதம். ஏன்னா தமிழர்கள் வந்து 50000 வருஷத்துக்கு முன்னாடி மொழி தோன்றி, மொழி வழி ஒளி தோன்றி, ஒளி வழி எழுத்து வடிவம் பெற்று, எழுத்து வடிவம் வந்து இலக்கிய வடிவம் பெற்று, இலக்கிய வடிவம் வந்து சங்கம் அமைத்து வர்ற அளவுக்கு மூத்த தொல்குடி தமிழ்குடி. அப்படி இருக்கும் பொழுது ஆரியர்கள் வந்து கிமு 15000 நூற்றாண்டுக்கு முன்னாடி, 7000 8000 நூற்றாண்டுக்கு முன்னாடி எங்களுக்கு கதை சொல்றதும், அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து 2000 நூற்றாண்டுக்கு பின்னாடி கதை சொல்றதும், இஸ்லாமியர்கள் அவங்க வந்து பிறகு கதை சொல்றதும், திராவிடர்கள் 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழர் கதை எழுறதும் ஓலி கதைகள். இல்ல அப்படிங்கிற கேள்வி வச்சிடறேன், இது கூட வச்சிடறேன். இப்ப நீங்க சொன்னதுனால கேக்குறேன், அப்படி நீங்க முருகனை தமிழ் கடவுள் சொல்றீங்கன்னா கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அவர்கள் வழிபடுவாங்களா ஏற்பாங்களா? தாய்மொழி தமிழாக? ஆமா, இல்ல அதாவது கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எப்பொழுது இந்த இடத்திலிருந்து இந்த தமிழர் மெய்யிலிருந்து மாற்றப்பட்டாங்க, எந்த சூழல்ல மாற்றப்பட்டாங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும். அதன் பிறகு அவர்கள் ஒரு சாதிய வர்ணாசிரம கொள்கை வந்து தமிழ்நாட்டுல வேரோண்டி சாதிய இறுக்கத்தில் வறுமையின் பிடியில் கல்வி மறுக்கப்பட்ட சமூகமா மாற்றப்பட்ட நிலையில் இங்க வந்து இஸ்லாமிய வெள்ளக்காரங்க வரும் பொழுது அவங்க சோறும் கல்வியும் தர்றாங்கன்னு மதம் மாறி போயிட்டாங்க. அதே மாதிரி அரேபியர்கள் வரும் பொழுது நீ தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு சொன்னா வாங்க பயந்து கட்டி பிடிச்சாங்க அரேபியர்கள், அங்க போயிட்டாங்க. அதனா ஆனாலும் இங்க இருக்கிற இஸ்லாமியர்களோ, இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களோ, அரபு தேசத்திலிருந்தோ அல்லது வாட்டிகன் சிட்டிலிருந்து இறக்குமதியானவர்கள், அவங்க கிறிஸ்தவர்களுக்கு மூதாதைக்கு மூதாதை தமிழர்களை வழங்கினவங்க தான். அதனால வந்து நீங்க அந்த முருகன்கிறது வந்து சாதி மதம் மற்ற ஒரு தமிழர் மொழி வழி இன கடவுள்னு நம்ம சொல்றோம். ஓகே சார், உங்களுடைய கருத்தா வந்து தமிழ் கடவுள் தான் முருகன் அப்படிங்கறத ஏற்றுக்கிறேன். அதே போல ஐயா ராமசரவன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இந்து கடவுள் தான் அப்படிங்கறதையும் நம்ம வந்து இந்த வாதத்துல முன்வச்சிருக்கிறோம். சோ இருவருடைய வாதமும் வந்து நேர்கள் மத்தியில கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நேர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கணும், நேர்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்துக்களை வழங்கணும் அப்படிங்கிறது தான்
இன்றைய மோதி விளையாடுகளை நோக்கமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இரண்டு சிறப்பு விருந்தினர்களுமே ரொம்ப செம்மையாகவும் செழுமையாகவும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறீங்க. இந்த கொரோனா இக்கட்டான பேரிட காலத்துல எங்களுடைய ஆதன் தமிழ் அமைத்து கொடுத்த இந்த இணையத்தின் வாயிலாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையினை ஏற்று எங்களோடு உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இருவர் மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு மோதி விளையாடு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர்களோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.